Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 36வது வீடியோ. இந்த வீடியோவில் ஆங்கில உச்சரிப்புகள் அனைத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்குறோம். அந்த உச்சரிப்புகளுக்கு ஒவ்வொரு சிம்பல் இருக்குது, ஒரு ஒரு குறியீடு இருக்குது, அதையும் கற்றுக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது யாருக்கும் புரியும், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படித்தவருக்கும் புரியும், ஒரு பையனுக்கும் கூட புரியும், சின்ன பையனுக்கோ சின்ன பொண்ணுக்கோ. சரியா, சில பேர் கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு பிள்ளைங்க கூட இதை சுலபமாக கற்றுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கூட பெற்றோரோ ஆசிரியரோ கற்றுக்கொள்ளலாம். இது வந்து அவர்கள் மாணவர்களுக்கு ஆங்கில உச்சரிப்பு சொல்லி கொடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த காணொலிகளை நீங்கள் பாருங்கள். இந்த பார்க்கிற அனைவருக்கும் நன்றி. இப்போது நான் பாடத்தை துவக்குகிறேன். இப்போ இந்த கட்டங்களில் இருக்கிறதெல்லாம் வந்து வவல்ஸ், வவல் சவுண்ட்ஸ், உயிரோசைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து ஆங்கிலத்தில் 12 உயிரோசைகள் இருக்கின்றன, 12 வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. சரியா, அடுத்தது டிஃப்தாங்ஸ், அதாவது கலப்பு உயிரோசைகள், அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இந்த சிம்பிள், இந்த குறியீடுக்கு என்ன அர்த்தம், இது வந்து ஈ என்ற ஓசை. உதாரண வார்த்தை ஷீப். அடுத்தது ஈ என்ற ஓசை, குரில் ஓசை. தமிழ்லேயே அந்த ஓசை இருக்கு இல்லையா, அதுக்கு உதாரணம் ஷிப்பு. சரியா, இது ஷீப், இது ஷிப்பு. அடுத்த உயிர் ஓசை ஊ, அதற்கு உதாரண வார்த்தை குட். சரியா, இது ஒரு குரில் ஓசை. ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிள் போட்டால். அடுத்தது இந்த மாதிரி யூ மாதிரி போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க, இது வந்து ஊ என்ற நெடில் ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை கூல். அதை அடுத்து ஏ என்ற ஓசை, அதற்கு உதாரண வார்த்தை பெட். சரியா, அடுத்த சிம்பிளை பாருங்கள், இது என்ன ஓசைனா அ அப்படிங்கிற ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை அக்ரீ. இந்த அ அப்படின்னு முதலாவது ஒரு சவுண்டு வருது இல்லையா, அக்ரீ, அந்த மென்மையான அ ஓசை தான் இந்த ஓசை. அடுத்தது இந்த ஓசை எப்படி இருக்கு, இது வந்து அ அப்படிங்கிற ஓசை, அ. சரியா, ஒரு அதிர்வோடு சொல்லப்படுகிற ஒரு அ ஓசை தான் அது, அ அப்படின்ட்டு. உதாரணம் பேர்டு. ஓகேவா, அடுத்த ஓசை இது வந்து ஓ அப்படிங்கிற ஓசை. இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு முந்தைய காணொலிகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஓ அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் நன்றாக வட்ட வடிவத்தில் அமையும். சரியா, லிப் ரவுண்டிங் ஆகும். இதற்கு உதாரண வார்த்தை டோர். சரியா, டோர் அப்படின்னுட்டு மற்ற வார்த்தைகளையும் பின்னால் பார்க்கலாம். இது ஆ என்ற ஓசை, இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் ஆ. சரியா, இதற்கு உதாரண வார்த்தை கேட். அடுத்தது அ என்ற ஓர் ஓசை, அதற்கு உதாரண வார்த்தை அப்பு. சரியா, அப்பு, கப்பு, அந்த மாதிரி வார்த்தைகள். அடுத்தது இது ஆ. இந்த ஆன்றது வார்த்தையை, இந்த ஓசையை சொல்லும்போது உதடுகள் வந்து ரவுண்ட் ஆகாது. சரியா, அது வட்ட வடிவத்தில் அமையாது, ஒரு பரவலாக இருக்கும். அப்போது இந்த ஆ என்ற சவுண்டு வருது. அதற்கு உதாரண வார்த்தை ஃபார். சரியா, இதை வேறு மாதிரி உச்சரிக்கணும், இந்த ஆ வேறு மாதிரி உச்சரிக்கணும், இது வேறு மாதிரி உச்சரிக்கணும். சரியா, அடுத்தது இது வந்து ஆ என்ற ஓசை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இடைப்பட்டது, இந்த ஓசை ஆ என்ற ஓசை, இது ஆ என்ற ஓசை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆ என்ற ஓசை. ஓரளவு நார்மலாக நம்ம தமிழில் ஆ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆ அப்படின்ட்டு. இது வந்து உதடுகள் வந்து ரொம்ப ரவுண்டாகவும் ஆகாது, பரவலாகவும் இருக்காது, ஓரளவு வட்ட வடிவத்தில் இருக்கும், கொஞ்சம் ரவுண்டிங் இருக்கும், லிப் ரவுண்டிங். உதாரண வார்த்தை ஆன். ஓகேவா, அடுத்தது இவையெல்லாம் டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறாங்க, கலப்பு உயிர் ஓசை. சரியா, இது ஈயில் ஆரம்பித்து ஆல முடியுது இந்த ஓசை, அதாவது ரெண்டு உயிர் ஓசைகள் சேருது. ஈ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம், அதே உச்சரிப்பு முடிகிறதுக்குள்ளே ஆன்ற ஓசை வந்துடுது, அதனால் இது இய அப்படிங்கிறது. உதாரண வார்த்தை ஹியர். ஓகேவா, இந்த ஓசை ஐ, இது ஏன்னு ஆரம்பித்து ஈயில் முடியுது, ஐ. சரியா, இதற்கு உதாரண வார்த்தை வெயிட், இது
ஊவில் ஆரம்பித்து அதில் முடியுது. உவ சரியா, உவ என்ற ஓசை. உதாரண வார்த்தை டுவர் சரியா, நம்ம டூர்ன்றோம் ஆனால் உண்மையில் இந்த வார்த்தையை டுவர் அப்படின்னு சொல்லணும் சரியா. புவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, POOR புவர், அதுவும் இந்த ஓசை தான். அடுத்தது இது ஆய் என்ற ஓசை, ஆல் ஆரம்பித்து ஈயில் முடியுது ஆய். உதாரண வார்த்தை பாய் ஓகேவா. அடுத்தது இது ஓ என்ற ஓசை, ஓ அப்படின்ட்டு. இதற்கு உதாரணம் ஓல்டு. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது இது ஏ, ஏல ஆரம்பிச்சு அதில் முடியுது ஏ, ஏ. இதற்கு உதாரண வார்த்தை ஹேர். அடுத்தது ஐ என்ற ஓசை, அதில் ஆரம்பித்து ஈல முடியுது. உதாரண வார்த்தை மை ஓகேவா. அடுத்தது அவு என்ற ஓசை, அதில் ஆரம்பித்து ஊல முடியுது அவு. உதாரண வார்த்தை கவு ஓகேவா. அப்போ வவல்ஸ் பார்த்தோம், 12 உயிரெழுத்துக்கள் சவுண்டு உயிர் ஓசைகள் 12, அதாவது வவல் சவுண்ட்ஸ் 12. அடுத்தது வந்து இந்த 8 டிஃப்தாங்ஸ் இருக்குது ஆங்கிலத்தில். இது வரிசை முன்ன பின்ன சில பேர் கொடுத்துருப்பாங்க, வேறு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு சார்ட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அந்த வரிசை முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இதே தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதாவது மெய் ஓசைகள். தமிழில் மெய் எழுத்து இருக்குல்லையே, அந்த மாதிரி அடைப்பு ஒலிகள். இப்போ ஒரு ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ஒரு ஓசை இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது உப்பு என்ற ஓசை, உப்பு. அதுக்கு உதாரண வார்த்தை பெண். இது உப்பு. உதாரண வார்த்தை போட்டு. இது ட, டு. உதாரண வார்த்தை டீ சரி, அதே எழுத்தை தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அதே எழுத்து தான். அந்த எந்த எழுத்தோ அதே தான் சிம்பிளாகவும் குறியீடாகவும் கொடுத்துருக்காங்க. இது எட்டு என்ற ஓசை, அதற்கு உதாரண வார்த்தை டாக். ஆனால் இந்த சிம்பிள் பாருங்கள், ஆங்கில எழுத்து மாதிரி இல்லை, ஒரு டீ மாதிரி போட்டு இது மாதிரி ஒரு வளைவு மாதிரி வந்திருக்குது. இந்த வயலின் ஃபிடில் வாசிக்கிற இது மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் ச்சு ச்சு அப்படிங்கிற ஓசை, ச்சு. தமிழில் எச்சுன்றோம் இல்லையா, அதே எச்சு தான் சரியா. இட்டு ஆரம்பிச்சு ஷ் அப்படி, இட்டு ஆரம்பிச்சு ஷ் அப்படின்னு முடியுது, அதே ச்சு அப்படின்றோம். உதாரண வார்த்தை சீஸ். அடுத்தது ஜு, ஜு. நம்ம பிரிட்ஜுன்றோம் இல்லையா, பிரிட்ஜு ஜட்ஜு, அந்த ஜு, ஜு. ஒரு அதிர்வோட அந்த இட்டை சொல்கிறோம் ஜு அப்படின்ட்டு. அதுக்கு உதாரண வார்த்தை ஜூன். அடுத்தது இந்த க்குன்ற ஓசை சரியா, இது கே கிடையாது, க்கு அப்படிங்கிற அந்த சவுண்டு. உதாரண வார்த்தை கார். இது சீல ஆரம்பித்தாலும் அந்த உச்சரிப்பு என்னவோ அந்த கேக்குரிய உச்சரிப்பு தான், அதனால் அந்த இக்குன்ற உச்சரிப்பு தான், அதனால் இந்த சிம்பிளை போடுறோம். அடுத்தது கு, இது கு. இந்த எழுத்தை பார்த்தாலே தெரியும், இது எழுத்தும் சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்குது இதுக்கு, அதனால் இது கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது கோ சரியா. இதை அடுத்து ஃபு என்ற உச்சரிப்பு, இதுவும் எழுத்து மாதிரியே தான் இருக்குது. இதற்கு உதாரண வார்த்தை ஃபேன். அடுத்தது வ் என்ற உச்சரிப்பு. உதாரண வார்த்தை வீடியோ சரியா. அடுத்தது த்து என்ற ஓசை, த்து. நம்ம தமிழில் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஓசை தான். அதற்கு உதாரண வார்த்தை திங்க்கு சரியா. இது இது என்ற ஓசை, இது இத்து, இது இது, இது என்ற ஓசை. இது வடமொழிக்கே உரியது, தமிழில் இருக்காது. வடமொழி ஹிந்தியிலலாம் இது இது அப்படின்வாங்க, அந்த ஓசை தான். அதற்கு உதாரண வார்த்தை திஸ்ஸு, திஸ்ஸு. இது திங்க்கு, இது திஸ்ஸு சரியா. அடுத்தது இது இஸ் என்ற ஓசை, இது ரொம்ப எளிமையானது. உதாரண வார்த்தை சி. இது ஸு, ஸு என்ற ஓசை, இது இஸ்ஸு, இது ஸு. கொஞ்சம்தான் வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும். இதை சொல்லும்போது ஒரு அதிர்வு இருக்கும், இதை சொல்லும்போது அந்த அதிர்வு இருக்காது. இந்த ஒலி எழுப்பும்போது எந்த அதிர்வும் இருக்காது. இது ஸு அப்படிங்கிறது. இதற்கு உதாரண வார்த்தை ஜூ சரியா. இந்த மாதிரி சிம்பிள் இருந்ததுன்னா அது இஷு என்ற ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை ஷால். அடுத்தது ஜு. இது இஷு மாதிரியே கொஞ்சம் அதிர்வோடு சொன்னால் ஜ் ஆகிடுது, ஜு. அதுக்கு உதாரண வார்த்தை விஷன் சரியா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முந்தைய காணொலியில், டெலிவிஷன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன், இது விஷன். அடுத்தது இம் என்ற ஓசை, அதற்கு உதாரண வார்த்தை மேன். அடுத்தது ந் என்ற ஓசை, அதற்கு உதாரண வார்த்தை நவ் சரியா. அதில் ஆரம்பத்தில் இருக்குல்லையா, அன்னு அப்படிங்கிற ஒரு ஓசை வருது இல்லையா, நவ். அடுத்தது இங்கு சரியா, இங்கு.
இந்த இன்னும் இங்கும் சேர்ந்து ஒரு ஓசை இங்கு அப்படின்ட்டு. உதாரண வார்த்தை சிங்கு, அடுத்த வார்த்தை அடுத்த உச்சரிப்பு ஹ என்ற உச்சரிப்பு, அதாவது ஓசை. அதற்கு உதாரண வார்த்தை ஹேட், அடுத்த ஓசை. சரியா, ஓசைன்றதை ஃபொனீம் அப்படின்வாங்க, தனித்தனி ஒலியன்களை அவங்க ஃபொனின்னுவாங்க. அடுத்த ஓசை இது ல்லு. சரியா, அதுக்கு உதாரண வார்த்தை லவ். அடுத்தது ர். சரியா, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை அழுத்தி உச்சரிக்க மாட்டாங்க. தமிழர்கள் வந்து ர் அப்படின்னு உச்சரிக்கிறோம், ஆங்கிலேயர்கள் அதை ர் அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க. உதாரண வார்த்தை ரெட். அடுத்தது வ் என்ற ஓசை. இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இது லைட்டாக உச்சரிக்கிறோம் வ் அப்படிங்கிறோம், இது கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கிறோம் வ் அப்படின்னு. அதற்கு உதாரண வார்த்தை வெட்டு. இந்த சிம்பலை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஜே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இது இ என்ற ஓசை. சரியா, இந்த ஓசை குறியீடாக பயன்படுத்தும் போது இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இ அப்படிங்கிற ஒரு ஓசையாக எடுத்துக்கணும். அதுக்கு உதாரண வார்த்தை எஸ். ஓகேவா, இப்போ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் உள்ள இத்தனை சவுண்ட்ஸும் 44 சவுண்டு. சரியா, முதலாவது வவல் சவுண்டு 12 பார்த்தோம், அடுத்தது டிஃப்தாங்ஸ் 8 பார்த்தோம். ஓகேவா, அதை அடுத்து ஒரு 14 இந்த ஓசைகளை பார்க்குறோம், கான்சனன்ட் சவுண்டு. சாரி, 14 கிடையாது, இது வந்து 24 கான்சனன்ட் மெய் ஓசைகளை பார்த்தோம். மொத்தம் 44 ஓசைகள். இவையெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சார்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஒருவேளை கிளாஸில் கூட ஒட்டி போடலாம், உங்களுடைய ஆசிரியர்களாக இருந்தால் அந்த ஸ்கூலில் ஒட்டி போடலாம் உங்களுடைய கிளாஸ் ரூமில். அது மாதிரி நீங்கள் பேரண்ட்டாக இருந்தால், பெற்றோராக இருந்தால் நீங்கள் இந்த சார்ட்டை ரெடி பண்ணி வீட்டில் ஒட்டி போடலாம். இதை வரையணுமானால் தேவையில்லை, நான் வந்து உங்களுக்கு இந்த இதனுடைய PDF வந்து உங்களுக்கு அதனுடைய லிங்க்கு தரேன். சரியா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலும் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதிலேருந்து நீங்கள் அந்த PDF எடுத்துக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வெளியில் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா, இந்த கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடைகளில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஷேர் செய்தவர்கள், எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. லைக் கொடுத்தவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த காணொலிகளை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.